Hi friends, welcome to Garden Diary. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற பிளான்ட் பன்னி இயர் கேக்டஸ். இது ஒரு கேக்டஸ் வெரைட்டி அண்ட் இதோட சயின்டிஃபிக் நேம் வந்து ஒபென்ஷியா மைக்ரோடேசிஸ். ஸோ இதை பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இதோட அப்பியரன்ஸ் பற்றி பார்க்கலாம். இதை பார்க்கும் பொழுது ஒவ்வொரு லீஃபும் பன்னி இயர் கேக்டஸ் போல் இருக்கும், அதாவது முயல் காது போல் இருக்கும். அதனால தான் இந்த பிளான்ட்டுக்கு பன்னி இயர் கேக்டஸ்னு வந்திருக்கு. அண்ட் இந்த இதில் வந்து டாட் டாட்ஸாக நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, அந்த டாட்ஸ் எல்லாமே சின்ன சின்ன தான்ஸ். இதில் வந்து நிறையா கலர்ஸ் இருக்குது. அந்த தானோட கலர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒயிட்டில் இருக்குது, இது வந்து ஒயிட். அண்ட் இது வந்து எல்லோ கலர், எல்லோ டாட்ஸ். ஸோ இப்போ நம்ம பார்க்குறது ரெட் கலர் டாட்ஸ். ஸோ என்கிட்ட ரெட் கலரில் தான்ஸ் இருக்கக்கூடிய பன்னியர் கேக்டஸ் தான் இருக்குது. அதை பற்றி தான் இப்போ நம்ம கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். பட் கேர் மெயின்டெனன்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லா கலர் டாட்ஸ்க்குமே சேம் கேர் தான். ஸோ ஃபர்ஸ்ட் கேர் பார்க்கலாம். இதுக்கு சாயில் மிக்ஸ் எப்படி இருக்கணும்னா, கேக்டஸ்க்கு எப்படி நம்ம போரஸ் சாயில் யூஸ் பண்ணுறோம், சேம் அதே போல் தான் நல்லா போரஸாக இருக்கணும். கேக்டஸ் மிக்ஸ் போலவே இதுக்கும் கொடுக்கணும். ஏன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் கேக்டஸ் ஃபேமிலியோடு சேர்ந்தது. அண்ட் நெக்ஸ்ட் வாட்டர் பார்த்திங்கன்னா ஃப்ரீக்வெண்ட் வாட்டர் கொடுக்கக்கூடாது. ஜென்ரலாக கேக்டஸ்க்கு நம்ம வந்து அந்த சாயில் கம்ப்ளீட்டாக ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட்டாக ட்ரை ஆனதுக்கப்புறம் தான் நம்ம வாட்டர் கொடுப்போம். அது போல தான் இதுக்கும் வாட்டர் வந்து கம்ப்ளீட்டாக ட்ரை ஆனதும் கொடுக்கலாம். அண்ட் இது பிகினர்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான, அதாவது ஈஸி டு மெயின்டைன் அப்படிங்கிற பிளான்ட் தான் இது. ஏன்னா நீங்கள் தண்ணியே இதுக்கு கொடுக்காட்டி கூட பிரச்சனையே இல்லை, அது பாட்டுக்கு வளர்ந்துட்டு வரும். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கக்கூடிய ஒரு பிளான்ட், மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியான பிளான்ட். ஸோ பிகினர்ஸ் கண்டிப்பாக இதை வளர்த்தலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு சன்லைட். சன்லைட் நீங்கள் நல்லா கொடுத்தீங்கன்னா இதோட க்ரோத் ரொம்ப ஸ்பீடாக இருக்கும். அண்ட் அட் த சேம் டைம் நீங்கள் வந்து ஒரு பார்ஷியல் ஷேட் ஏரியாலேயும் வைக்கலாம். நான் இதை வச்சுருக்கிற பிளேஸ் வந்து பார்ஷியல் ஷேட் ஏரியா, லைக் நல்லா கார்னரில் நான் வச்சுருப்பேன். ஏன்னா இந்த தான்ஸ் வந்து நம்ம கையில் பட்டுச்சுன்னா அதை அப்படியே ஒட்டிட்டு நமக்கு கொஞ்சம் ஒரு ப்ராப்ளம் கொடுக்கும், இஷ்யூஸ் கொடுக்கும். இஷ்யூஸ் மீன்ஸ் குத்திட்டே இருக்கும். அதுக்காகவே நான் வந்து கார்னரில் வச்சுருப்பேன். ஸோ அந்த பிளேஸில் வந்து எனக்கு ஜஸ்ட் ஒரு 2 hours மட்டும்தான் கிடைக்கும் சன்லைட். ஸோ அப்படி இருந்துமே நல்லா க்ரோத் கொடுத்துருக்கு. பட் நீங்கள் கம்ப்ளீட் டைரக்ட் ஃபுல் சன் கொடுத்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஃபுல் க்ரோத் கொடுக்கும். ஸோ சன்லைட் பொறுத்தளவுக்கு லைக் கேக்டஸ் போலவே இதுக்கும் நீங்கள் நார்மல் டைரக்ட் சன்லைட் கொடுக்கலாம், ஒரு பார்ஷியல் சன்லைட் கொடுக்கலாம். ஸோ ஃபுல் டு பார்ஷியல் சைட், அதுதான் சன்லைட் இதோட ரெக்குவயர்மெண்ட். அண்ட் ஃபர்டிலைசர் வந்து நான் கொடுக்கக்கூடிய ஃபர்டிலைசர் சீவீட் ஃபர்டிலைசர், நீங்களும் அதுவே கொடுக்கலாம், மந்த்லி ஒன்ஸ் கொடுக்கலாம். ஸோ இப்போ ப்ராபகேஷன் பற்றி பார்க்கலாம். இது எப்படி ப்ராபகேட் பண்ணலாம் அப்படிங்கிறது, இந்த லீஃப் பார்த்தீங்களா, இந்த ஒவ்வொரு லீஃபாக இருக்கு பாருங்கள், இந்த ஒவ்வொரு செக்ஷனும் ஒவ்வொரு லீஃப். இந்த மாதிரி ஒரு செக்ஷனான ஒரு லீஃபை எடுத்துக்கோங்க. இதை கையில் டச் பண்ணக்கூடாது. நான் வந்து இங்கே சிசர் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா இதை கையில் நீங்கள் தொட்டிங்கன்னா அந்த குட்டி குட்டியாக டாட்ஸில் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாமே தான்ஸ் தான். நமக்கு பார்க்குறக்கு வெல்வெட் மாதிரி இருக்கும், பட் அது கையில் எரிச்சு ரொம்ப ரொம்ப கஷ்டம். பாருங்கள் இந்த சிசர்லேயே ஒட்டியிருக்கு பாருங்கள், நான் எடுத்ததுமே அது ஒட்டியிருக்கும். ஜூம் ஆகி தெரிய மாட்டேங்குது, நிறைய ரெட் கலரில் ஒட்டியிருக்கு பாருங்கள். ஒன் செகண்ட், நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். தெரியுதுங்களா, ரெட் கலரில் குட்டி குட்டியாக குட்டி குட்டியாக அதெல்லாம் ஒட்டியிருக்கு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நம்ம ஸ்கின்லேயும் ஒட்டிடும். ஸ்கின்ல ஒட்டிடுச்சுன்னா அதுக்கு எடுக்கவும் முடியாது, ஏன்னா அது ரொம்ப குட்டியாக இருக்கும், மைன்யூட்டாக இருக்கும். பட் நமக்கு அது குத்திக்கிட்டே இருக்கும், ஏதாவது துணி படும் போது நமக்கு அழுந்திட்டே இருக்கும், அதுக்கு தான் ப்ராப்ளமே. ஸோ இது வந்து இந்த தான் பறந்து கூட வரும். லைக் நீங்கள் இப்போ எடுத்தீங்கன்னா இது இப்படி எடுக்கும்போது டஸ்ட்டு மாதிரி அது அப்படியே பறக்கும், அதுவுமே நம்ம கையில் வந்து ஒட்டும். பாருங்கள் என் கையில் ஒட்டிடுச்சு, நான் சிசர் வச்சுமே எடுத்துமே எனக்கு என் கையில் ஒட்டிட்டு பாருங்கள், குட்டியாக இருக்குது பாருங்கள், மைனூட்டாக இருக்குது பாருங்கள், என்னோடய விரலில் பட்டிருக்கு. ஸோ இந்த மாதிரி சப்போஸ் தெரியாமல் உங்கள் கையில் ஸ்கின்ல பட்டுச்சுன்னா இட்ஸ் நாட் அ ப்ராப்ளம். இந்த மாதிரி பாத்திங் ஸ்க்ரப்பர் வச்சு நீங்கள் நல்லா ஹேண்ட் வாஷ் பண்ணிக்கலாம். நல்லா அந்த ஸ்க்ரப்பர் போட்டு நல்லா ஃபுல்லாக நல்லா நம்ம ஸ்கின்ல தேய்ச்சி கழுவிக்கலாம், அது உடனே போயிடும்.
அண்டு இந்த ஸ்டான் மூலியமாக ஏதாவது ப்ராப்ளமாக ஏதாவது அலர்ஜி வருமானா, இது வரைக்கும் எனக்கு எந்த அலர்ஜி வந்ததில்லை. பட் என் ஸ்கின்ல படும்பொழுது தான் அது வந்து கொஞ்சம் டிஸ்டர்ப்டாக இருக்கும், லைக் கிளாத்தோ இல்லை ஏதாவது நம்ம மேலே பட்டுச்சுன்னா எனக்கு குத்துற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அந்த ஒரு ப்ராப்ளம் தான் எனக்கு இருந்துச்சே தவிர மற்றபடி எந்த அலர்ஜியும் இல்லை. பட்டாலும் நம்ம வந்து ஸ்க்ரப்பர் மூலியமாக போட்டு உடனே வாஷ் பண்ணிட்டோம்னா அது கம்ப்ளீட்டாக போயிடும். ஸோ இந்த பிளான்ட் சேல்ஸ்க்கு அவைலபிளாக இருக்குது. நீங்கள் இதிலே பார்க்கலாம் எவ்வளோ பெருசாக இருக்குன்ட்டு. லைக் கண்டிப்பாக மோர் தேன் 2 லீஃப் இருக்கும். ஸோ இது வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ 200 ருபீஸ்க்கு நான் ப்ரொவைட் பண்ணுறேன். வேணுங்கிறவங்க என்னோடய வாட்ஸ்அப்புக்கு ரீச் அவுட் பண்ணுங்கள். 200 ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் அண்ட் வெல் ரூட்டட் பிளான்ட்ஸ், ஒன்லி ரெட் கலர் டாட்ஸ் இஸ் அவைலபிள். ஸோ வேறு ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஆர் எல்ஸ் வேறு ஏதாவது பிளான்ட்டு பற்றி உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வேணுன்னா கூட நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்காக அந்த பிளான்ட்டு பற்றினா ஃபுல் டீட்டெயில்ஸ் இதே போல் ஒரு வீடியோ போடுறேன். அண்ட் வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். Thank you friends, thanks for watching, happy gardening, stay safe.